நான் ஒரு சில மக்களை பார்த்திருக்கேன் அஞ்சு மாச கருவை செஞ்சு கொடுத்துருப்பாங்க இப்போ கருவை கலைக்கணும்னு நிப்பாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இது நடக்கணும்னு ஒரு சில நெறிமுறைகள் இருக்கணும் ஒன்னுத்துக்கும் இன்னொன்னுத்துக்கும் போட்டி பத்தின விஷயம் இது இல்ல மனிதாபிமான முறையில நம்ம வாழ்க்கையை நம்ம கையாளணும் இல்லையா த ஹார்ட்பீட் லா ஸ்டேட் தாட் any woman who kills or aborts anything with a heartbeat she immediately is declared a criminal and this is a law in a developed country like us and obviously um, there are certain cases where we see pregnancy brought upon by rape pregnancy in teens and also pregnancy with fetal anomalies so and they are still forced to have these children so do you think it is justified that a law Can take away a woman's right to her own womb நினைக்கிறேன் இந்த நாட்டில் சொந்த மகளியே கொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் குறிப்பா மகள்கள்னு சொல்றதுக்கான காரணம் பெண்களுக்கு இது அதிகமாக நடந்திருக்கு பசங்களுக்கும் நடந்திருக்கு ஏன்னா என்னவே இருந்தாலும் நீ என்னோட தந்தை நினைக்கிறாரு நான் நினைக்கிற மாதிரி நீ நடக்கலன்னா நான் உன்னை கொன்னுடுவேங்கிறாரு இதெல்லாம் நடக்குதா இல்லையா ஒன்னு ரெண்டு இல்ல நீங்க அந்த எண்ணிக்கையை புறக்கணிக்க முடியாத அளவுக்கு கணிசமா நடந்திருக்கு யார் அவருக்கு இந்த உரிமையை கொடுத்தாங்க ஏன்னா என்னாலதான் நீ பறந்த அதனால நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நீ செஞ்சானுங்கிற எண்ணம் இருக்கிறதால உன் உசுரை எடுத்துடுவேன்னு தந்தை சொல்றாரு அதே மாதிரி இது என்னோட கரு நான் என்ன வேணும்னாலும் செய்வேங்கிறாங்க இது சரிப்பட்டு வராது அதே நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு என்ன வேணுமோ அதை செய்யறதுக்கான சுதந்திரம் அவளுக்கு இருக்கு ஆனா என்ன வேணுங்கிற அம்சத்தை நீங்க பொறுப்பு இல்லாம எத்தனை எல்லைகளையும் வேணா கடந்து கொண்டு போலாம்னு அர்த்தம் கிடையாது அதனால நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு வேணாம்னா அஞ்சாறு வாரம் பத்து பன்னெண்டு வாரங்கள்ல ஏன் பதினாலு வாரங்கள்ல கூட அதை கலைச்சுக்கங்க ஆனா அந்த குழந்தைய வளர விட்டுட்டு நான் சில கேஸ்கள் பார்த்துருக்கேன் நான் ஏன் இதை குறிப்பிட்டு சொல்றேன்னா இந்த விதமான ஒரு சில மக்கள் பார்த்துருக்கேன் அவங்களுக்கு காதலர் இருந்தாங்க கர்ப்பம் ஆயிட்டாங்க இப்போ அஞ்சு மாச கர்ப்பம் உண்மையிலேயே இந்த விஷயம் என்கிட்ட கொண்டு வந்தாங்க அவங்களுக்கு ஏதோ தகராறு அந்த பாய் ஃப்ரெண்ட் பெண்ணை விட்டுட்டு பிரிஞ்சுட்டாரு இப்போ அந்த பெண் கருவை கலைக்க விரும்புறாங்க நிச்சயமா இது சரி கிடையாது இது மாதிரி செஞ்சுட்டே நீங்க போக முடியாது இது பலாத்காரத்தினால ஏற்பட்டுச்சுன்னா அதை தடுக்க முடியும் இல்லையா அதே மாதிரி வேற ஏதாவது வழியில் நடந்திருந்தாலும் அதை தடுக்க முடியும் நாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை நினைக்கிறேன் என்னோட இது படி சிறப்பு நாட்களுக்குள்ள நேரங்களில் ஒரு பெண்ணுக்கு அவங்க கர்ப்பமா இருக்கிறது தெரியாம போலாம் அதனால பத்து வாரம் பன்னெண்டு வாரம் பதினாலு வாரம் கூட அனுமதிக்கலாம் இருபத்தஞ்சு வாரம் முப்பது வாரங்கள் வரைக்கும் போய் ஒரு குழந்தையை கலைக்க கூடாது இது நல்லதில்ல ஏன்னா அது ஒரு உயிர் வாழ்ற உயிர் நீங்க உன்ன நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த பூமியில இருக்கிற எல்லா உயிரினங்கள்லயும் கருவில் உள்ள ஒரு உயிர் தான் உதவியே இல்லாத உயிர் இல்லையா ஒரு சின்ன குழந்தை கூட ரெண்டு வயசு குழந்தை அவரை துன்புறுத்தினா கடிப்பாரு சண்டை போடுவாங்க ஏதோ ஒரு வித பாதுகாப்பு இருக்கு கருவுல இருக்கிற குழந்தை முழுமையா அவங்க கருணையில தான் வாழுது நீங்க அதை அதிகபட்ச கருணையோட கையாளணும் உங்க சௌகரியத்துக்காக நீங்க என்ன வேணும்னாலும் செய்யக்கூடாது அதே நேரத்தில் வேற யாராவது இதை பத்தி முடிவு செய்யலாமா கூடாது அந்த பெண் தான் முடிவெடுக்கணும் அதுல கேள்வியே இல்லை அதே நேரத்தில் குறிப்பிட்ட காலத்தில் நடக்கணும்னு ஒரு விதிமுறை இருக்கணும் கருவுல குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் தாயோட உணர்வு பூர்வமா தொடர்புல இருக்குன்னு இன்னைக்கு கணிசமான ஆய்வுகள் சொல்லுது உணர்வுள்ள ஒரு உயிரை கொல்லக்கூடாது இல்லையா அது வேற மாதிரி போயிடும் ரெண்டு தரப்புமே தீர்மானமா இருக்கிறது தான் பிரச்சனையே நாம ஒரு மனிதாபிமான முறையில நடைமுறைக்கேற்ற நிலைப்பாட்டை எடுக்கணும் எதுக்காக நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆதரவாவோ எதிராவோ இருக்கணும் இது ஒரு உயிரை பத்தின விஷயம் இல்லையா நாம இந்த உயிரை எப்படி கையாளுறோம் இந்த உயிருக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கிறோம்னு பார்க்கணும் இது நேத்தோ முந்தா நாளோ வந்த ஒரு தகவல் என்னன்னா நம்ம நாட்டில் ஆண் பெண் விகிதாச்சாரம் முன்னேறி இருக்குன்னு சொல்றாங்க வாழ்த்துக்கள் சரி ஆனா அது ஏன் குறைஞ்சது பெண் குழந்தைகள் பிறக்குது அவங்க கிட்ட சோனோகிராம்லாம் இல்லாததுனால பிறந்ததுக்கு அப்புறம் தான் பெண் குழந்தைன்னு தெரிய வருது சுலபமான விஷயம் கிராமங்களில் என்ன செய்யறாங்கன்னா நெல்மணி எடுத்து குழந்தை வாயில போட்டுருவாங்க அது உள்ள போய் சிக்கிக்கும் அந்த குழந்தை கொடுமையா இறந்து போகும் பெண்ணா பிறந்ததுக்காக அந்த குழந்தை சாகடிக்கப்படுது இப்ப நான் அஞ்சு இல்ல ஆறு மாசங்கள்ல ஒரு குழந்தைய கலச்சிக்க முடியும்னா பத்து மாசத்துல குழந்தை வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஏன் கொல்லக்கூடாது இந்த தர்கம் எந்த அளவுக்கு விரிவாகும்னு நான் சொல்ல வரேன் அதனால இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா முடிவு செய்யணும் ஏன்னா நாம இன்னைக்கு செய்யறதோட வருங்கால விளைவுகள் என்ன நாளைக்கு அதை மக்கள் எந்த அளவுக்கு எடுத்துட்டு போவாங்க இதை நாம கவனத்துல வச்சுக்கணும் நான் சொல்றது ஒன்னும் அரிதா நடக்கிற விஷயம் ஒன்னும் இல்ல சில பேர் பிடிபட்டிருக்காங்க ஆனா ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டிருக்காங்க ஏன்னா ஒரு அஞ்சு நாள் குழந்தை இறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு ஏதோ ஆயிருக்கும்னு மக்கள் நினைச்சுக்கிறாங்க குழந்தை இறப்புகள் இறக்க தானே செய்து இந்த குழந்தை இறப்புல உண்மையிலேயே எத்தனை கொலைன்னு நமக்கு தெரியுமா என்ன யாருக்குமே தெரியாது சரியா அதனால நாம எதுக்காக வாதாடுறோம்னு கவனமா இருக்கணும் ஒன்னுத்துக்கும் இன்னொன்னுத்துக்குமான போட்டி பத்தின விஷயம் இது இல்ல மனிதாபிமான முறையில நம்ம வாழ்க்கையை நம்ம கையாளணும் இல்லையா